ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஆலு பராத்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சும்மா வெறும்னா அப்படி கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துக்கும் போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்படி தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பசிங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆட போகுது. இப்போ சப்பாத்தி மாவு மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போது பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே வந்து உருளைக்கிழங்கு வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தேய்க்க வரும். நீங்கள் இதை டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களால் தேய்க்கவே முடியாது. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஊறுச்சுன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இதை மீன் டைம் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு என்ன உள்ளே வைக்கலாம் வைக்க போகிறத ரெடி பண்ணிக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு உரிக்கிறது, அதை மசிக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு இது, கொத்தமல்லி, சாட் மசாலா, இது வந்து வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு. என் பையன் வந்திருக்கா இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஹாய் சொல்லுங்கள். அம்மா ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மேஷ் பண்ணிட்டேன் இதை. இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது குட்டி எல்லாம் எடுத்து உள்ளே போடுங்க. ஆ, ஃபஸ்ட் அது போடு. இப்போ வந்து மிளகா பொடி போடுறான் அவன். ஆ, அடுத்தது போடு. ஆ, போடு. அது வந்து ஜீரகப்பொடி. ஆ, போடுங்க. ஆ, மஞ்சள் பொடி. அது வந்து ஜீரகப்பொடி, சாட் மசாலா அது. ஆ, உப்பு போடுங்க. இங்கே பாரு கேமராவை. இப்போ வந்து நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாட் மசாலா போட்டதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அந்த குட்டி பையன் இருக்கிறதுனால அவன் காரம் சாப்பிட மாட்டான், அப்புறம் உரைக்குது உரைக்குதுன்னுவான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் எவ்வளோ வேணுமோ அதை ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் மெஷர்மெண்ட்லாம் அங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க். கொத்தமல்லி இப்போ போடுங்க. போட்டிங்களா கொத்தமல்லி? கொத்தமல்லி போட்டாட்டிங்களா? ச்சா, தேங்க்யூ. இப்போ வந்து கொத்தமல்லியும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. இதில் வந்து கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன உருளைக்கிழங்கு கூட பீஸ் பீஸ்லாம் எதுவுமே இருக்கும். நல்லா மெதுப்பாங்க, சின்ன சின்ன குட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா மசிச்சிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து அப்படியே பரோட்டா தேய்க்கும் போது பிஞ்சிடும் அப்படியே அந்த இடத்துல. ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம பசஞ்சி வந்து நான் சும்மா நல்லா பால் பாலாக ஊட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம சப்பாத்தி வைக்கும் போது அந்த மைதா கோதுமாவுக்குள்ளே ஈஸியாக வச்சு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அப்போ வந்து
கோதுமாவையும் கை வைக்கணும், அப்புறம் இதையும் கை வைக்கணும், கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு உள்ளே போட்டு தேய்ச்சி தேய்ச்சி ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதுலேருந்து ஒரு பால் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி உள்ளே வச்சுடுங்க. நல்லா மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்பையும் ப்ரெஷர் பண்ணாதீங்க. ரொம்பையும் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். மேலே மாவு தூவி தூவி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நல்லா இப்போ தேய்ச்சாச்சு சரிங்களா. பட் இது வந்து சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா உள்ளே ஸ்டஃபிங் வச்சுருந்தாங்க. இதோட மெடிசன் நம்மளால் தேய்க்க முடியாது. தேய்ச்சிங்கன்னா அப்புறம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம இதை கல்லில் போட்டுடலாம். அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கீ விடுங்க. நான் இது என் குழந்தைக்கு அப்படின்றதுனால நான் கீ போடுறேன். எங்களுக்கெலாம் வந்து நான் ஆயில் தான் போட்டுப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் கீ போட்டுக்கோங்க, இல்லைனா ஆயில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எதுவுமே போடாமல் இது நல்லா சுட்டு முடிச்சதுக்கப்புறமா பட்டர் போட்டு நல்லா மேலே வந்து பட்டர் லேசாக தேய்ச்சி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் திரி போட்டு அந்த பக்கம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஆக்சுவலாக நெய்யை விட பட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஆலு பராத்தா தொட்டுக்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளானதான பண்ணுறேன் நான். தயிரில் வந்து கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தேவையான உப்பு. நீங்கள் பிளாக் சால்ட் இருந்தால் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. நீங்கள் இதையே சுட்டு அப்படியே சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் காரா பூந்தி இருந்துச்சுன்னா அந்த காரா பூந்தி கூட இதில் போட்டு சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இன்னையே ஏன்னா பிளெயினாக தான் பிடிக்கும், அதனால் வந்து நான் இதையே வந்து ஆலு பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ணிடுவேன். இப்போ வந்து உங்களுக்கு சுட சுட ஆலு பரோட்டா ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.